நல்ல மழை செம்ம கிளைமேட் அப்படியே பாருங்க சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நான் லான்ச் பண்ணிடுறேன் லான்ச் தான் அது அது ஒரு லான்ச் அப்புறம் இங்க ரெண்டு லான்ச் இருக்கு இது நார்த் சைடு அப்படியே போனா ஸ்ட்ரைட்டா போனா சென்னை ஸோ இந்த கடல்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வித்தின் ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரே அதிகம்ங்க சென்னைக்கு ரீச் பண்ணிடலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து சி டிரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ரோட்டில் போனோம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டி டு சென்னை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட்லி இட் டேக்ஸ் அரவுண்ட் 2 hours, 15 minutes to 2 hours, 30 minutes. It depends upon the way you choose and the bike you drive. அண்ட் ஆல்சோ த ட்ராஃபிக் ட்ராஃபிக் பொறுத்து இருக்குது நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது ஆனால் இங்கே இருந்து சும்மா ஒரு ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 சிசிக்கு இன்ஜினோ இல்லை ஒரு ஒரே ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணக்கூடாது இட் இஸ் இல்லீகல் இன் சீஸ் அதுவே நீங்கள் வந்து ஒரு 4 சுசுக்கு இன்ஜினை போட்டில் வச்சுக்கிட்டு வச்சு திருவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்தின் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர்ஸ்க்குள்ளே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போயிடலாம் பாருங்களா யூ கேன் ஏபிள் டு சீ த ஷோர் லைன் ரைட் பார்த்தீங்களா தெரியுதா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் தான் அது அந்த கர்வ் அந்த கடற்கரை ஓரம் கடற்கரை திட்டு எல்லாம் தெரியுது பாருங்க இந்த கல்லுலாம் கொட்டல அப்படின்னா இந்நேரத்துக்கு இங்கேயே போயிட்டு இருந்திருக்கோம் ஸோ தே யூ கோ த ஓல்டு லைட் ஹவுஸ் அந்த ஓல்டு சர்ச்சு இருக்கு பழைய சர்ச்சு ரொம்ப பழசு காந்தி ஸ்டாச்சு அண்ட் த ஹார்பர் அவ்வளோதான் நல்ல கிளைமேட்டு நல்ல மழை சும்மா வரணும்னு தோணுச்சு வந்தேன் நம்மளை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நல்லாயிருக்கு ஸ்கை ஓரளவுக்கு கிளியராக இருக்குது வி கேன் ஏபிள் டு சி தெரியுதுங்களா மழை பெஞ்சு புது தண்ணி கிட்ட இருக்குது அந்த ஷோர் லைன் அந்த அந்த டெத் சென்டர் லைன்னு சொல்லுவாங்க அந்த வானமும் கடலும் தொடர இடம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ளூவாக தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து பழைய தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் வந்து பொல்யூஷன் இருக்காது இது பார்த்திங்கன்னா இப்போ மழை பேஞ்சு புதுசாக கரையில் கலக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா எப்பவுமே கலங்கலாக தான் இருக்கும் ஸோ பீச் சைடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டார்டட் கம்மிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் கண்டுக்காகாமல் இருந்தாங்க இந்த மலையில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க மீன் பிடிக்க போகிறாங்க பார்க்கலாம் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்காதுனா மீன் மாட்டோன்றீங்களா ஆ எவ்வளோ தூரம் போவார்
மழையிலாம் மீன் மாட்டுமா? ஆ மழை அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது பாட்டுக்குள்ள கிடக்கும், எப்ப போட்டாலும் மாட்டிக்கும். அது ஒண்ணு தான் சிக்கிச்சா? அது என்ன மீன் அது? ஊடா. அகைன் திரும்பி போறாங்க, உள்ள என்ன கிடைக்குமோ. இந்த வாட்டி மூணு கிடைச்சது, அடுத்த வாட்டி ரெண்டு மூணு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரவுண்ட். அவங்க காலையிலே முடிச்சிருவாங்கப்பா வேலையை. இது வந்து ரெண்டாவது ரவுண்டு போகிறாங்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? இது அந்த ஒரு மாதிரி பிளாக்காக டாட் டாட்டாக இருக்குல்ல, அந்த மீன் சாப்பிட்றவங்கண்ணா எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸ்டோர் லைன் எவ்வளோ லோ ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்களேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஹார்பர், அது இருக்கு பாருங்கள், அந்த ஹார்பர் தான் காரணம். ஸோ த ரீசன் இஸ், ஒரு நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாக் போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 6 months வந்து விண்ட நார்த் சைடில் இருக்கும், அண்ட் 6 months வந்து விண்ட் சவுத் சைடில் அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நார்த் சைடில் அடிக்கும்போது கடல் காற்றோடு சேர்ந்து மண்ணும் சேர்ந்து நார்த் சைடுக்கு மூவ் ஆகி இந்த இடத்துல செட்டில் ஆகும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா சவுத் சைடில் விண்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடல் காற்றோடு சேர்த்து தண்ணியும் மூவ் ஆகும், தண்ணி மூவ் ஆகிறதோடு சேர்த்து மண்ணும் சேர்ந்து சவுத் சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ த ஷோர் லைன் விச் யூ ஆர் சீயிங் இஸ் நாட் அப்சல்யூட்லி த பெர்மனண்ட் ஷோர் லைன், அடிக்கடி டிவியேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ பெர்மனன்ட் ஷோர் லைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் டேர்மில் மும்பை சீ லெவல்னு சொல்லுவாங்க. அந்த மும்பை சீ லெவல் மெயின்டைன் பண்ணுற டோப்போகிராஃபிக்கல் மேப்பில் தான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஷோர் லைன் இருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்ட் ஷோர் லைனை வச்சு தான் கடல் மட்டம் ஏறுறதையும் கடல் மட்டம் இறங்குறதையும் வந்து டினோட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஷோர் லெவல் ஏறுது இல்லையா கடல் மட்டம், அந்த கடல் மட்டம் ஏறுறத பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பையில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனால தான் மீன் சீ லெவல்னு சொல்லுவாங்க. இந்த மீன் சீ லெவலை வந்து மும்பையில் தான் வச்சு செக் பண்ணுவாங்க. ரீசன் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க, மும்பை வந்து மான்செஸ்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் ரீசன் வை தே சூஸ் மும்பை அஸ் அ மீன் சீ லெவல் ஃபார் இந்தியா. ஸோ என்ன ரீசனுக்காக அதை வந்து மும்பை வச்சாங்க அப்படின்றது தெரியல. பட் மும்பை தான் சீ லெவலுக்கு மெயின்டைன் சூஸ் பண்ணி சீ லெவல் மெஷர் பண்ணி அதை வச்சு தான் வந்து ரோடோடைய லெவல் வந்து அடிக்கடி அந்த ரோடுக்கு மேலே அந்த ரோடு போடுவாங்க, தெரியுமா பார்த்துருக்கீங்களா, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா மீன் சீ லெவல் மெஷர் பண்ணி தான் போடுவாங்க. அந்த மீன் சீ லெவல் இஸ் மேட்ச்டு வித் த மும்பை சீ லெவல், அவ்வளோதாங்க. இதுவா காலை கிழிக்கும்?
பாருங்க பாக்காத மாதிரி தெரியலையே. இந்த மொனை கிழிச்சிடும்ன்றீங்களா? அந்த மொனை தானே சொல்றீங்க? ஏன் வரும் அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும். கால அலைய தள்ளுறோம் தள்ளுதலாம். இந்த முள்ளு இல்லையா? ஆமா கை வீங்கிடும். ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே சாவல. மழை பெய்யதுனால சாவலையா இல்ல நேச்சுரலாவே இப்படிதான் இருக்குமா? இன்னும் போட்டு இருக்கிறாரு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு வலையை ரிப்பேர் பண்ணதை பார்த்ததே கிடையாது. அதுவும் பர்டிகுலராக வந்து ஷோர் லைன் ஃபிஷிங் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கரையிலே இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு பேர் தான் ஷோர் லைன் ஃபிஷிங். ஷோர் லைன் ஃபிஷிங் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து தூண்டில் வச்சு போடுவாங்க, இன்னொன்று வந்து வலை வச்சு போடுவாங்க. இல்லை ஷோர் லைன் ஃபிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன கட்டுமரம், அதாவது இங்கிலீஷில் கேட்டமரன்னு சொல்லுவாங்க, கட்டுமரத்தை தான் இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய தமிழ் மொழியிலேருந்து கட்டுமரம்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கட்டுமரத்தில் வலை வீசுறதும் ஷோர் லைன் ஃபிஷிங்கில் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் அவங்க கிட்டேருந்து தான் பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப எட்ட போய் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வலைலாம் பிச்சுக்கிச்சு அப்படின்னா முதல்லாம் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டம். பட் இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துருச்சு. சிம்பிளாக வந்து ஒரு பென்னு மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அதிலே வந்து நரம்பு இருக்குது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு வெளியே எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல நாட் வச்சு திரும்பவும் உள்ளே விட்டு வெளியே எடுத்து அதை வந்து இவங்களே வந்து அட் ஏ டைம் பிஞ்சிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதை தான் பார்க்குறேன். ஷோர் லைன் ஃபிஷிங்கும் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தூண்டில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கேன், பட் கரையில் வலை போட்டு இது தான் நானும் முதல் தடவை பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அட பாவிங்களா, இன்னும் மாட உயிரோட இருக்கிறீங்க நீங்கள். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் மீன் கிடைக்கல. ஸோ டைம் ஆகிடுச்சு, கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஃபிஷிங் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தாங்க. இது எப்போ மீன் கிடைக்கும் எப்போ மீன் கிடைக்காது அப்படின்றதே தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour 25 minutes ஓ 2 hours வரைக்கும் இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ 11 o'clock 10:30 சம்திங் வந்திருந்தேன். ஒரே ஒரு தடவை தான் 3 மீன் கிடச்சிது. ஸோ எப்போ மீன் கிடைச்சாலும் வந்துடுவாங்க, திரும்பவும் அங்கே வலை வீச மாட்டாங்க. வீசின வலையில் இருக்கிற மீன் வந்து மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அகெயின் வந்துடுவாங்க. சேம் ஆஸ் லைக் கேம்பிளிங் தான், சூதாட்டம் மாதிரி தான். எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ காலையில் நல்லா கிடச்சிது, இப்போது இந்த செகண்ட் ரவுண்ட் வந்து நல்லா கிடைக்கல அப்படின்னு இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ இதை நான் வ்ளாக் எடுக்கணுன்ற மைண்ட் செட்லேயே நான் வரல. ஆக்சுவலாக வந்தேன், சீனரி நல்லா இருந்துச்சு, வ்ளாக் ஷூட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், போகும்போது கேபிஎஸ்ஸில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். போகிற வழியில் சிஸ்டம் சர்வீஸ் கொடுத்துருக்குல்ல, ஸோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு போகணும். ஸோ 2012 or 2013 நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா i5 தேர்ட் ஜென் வாங்கணும். ஸோ அப்போவே வந்து டெஸ்க்டாப் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிசி பில்ட் பண்ணும்போது காஸ்ட் அரவுண்ட் 65,000 to 70,000. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150cc பைக் வாங்குற காஸ்ட்டுங்க அது. 2013 நினைக்கிறேன், 2013 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல்சர் வாங்குற காஸ்ட் அது, ஒரு பல்சர் 150cc வாங்குற காஸ்ட். அப்போ i5 தேர்ட் ஜென் இப்போதைக்கு விண்டோஸோட சப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறுத்திட்டாங்க, பார்ப்போம். பட் அப்போவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. நான் நல்ல ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதை எப்படி ரெடி பண்ண அப்படின்றதையும் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுடுறேன்.
ஆக்டிவா வாழ்க்கைக்கு. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலில் என்ன வீடியோ வரும் ஏது வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ போகிற மொமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்குது அப்படின்றப்போ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி தானே. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அவ்வளோதான். இன்னமும் எடுத்த ரெஸ்டரேஷன் வீடியோஸே நிறைய இருக்குது, அது போஸ்ட் பண்ணாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்டோரேஜ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். அண்ட் ஐஃபோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது ஆன் த வே டு டேஸ் டெலிவரி. இன்றைக்கி டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அது நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற செக் பண்ணிவிட்டு நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ், கிளம்பலாம்.